வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக இளிலன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். சென்னை வானிலை மையம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தமிழக மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம். ஆளுநர் ஆர் என் ரவி வேண்டுகோள். மழை வெள்ள பாதிப்பு முடியும் வரை அம்மா உணவகங்களில் இலவச உணவு வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மழை எச்சரிக்கை காரணமாக சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. தமிழக அரசு அறிவிப்பு. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கல்வி நிறுவனங்களுக்கு 2 நாள் விடுமுறை. மழை வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது. அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேட்டி. விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று 2வது நாளாக பத்ம விருதுகளை வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் 119 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. 2020 ஆண்டுக்கான விருதுகள் வழங்கப்பட்டதை அடுத்து இந்த ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 7 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும் 10 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும் 102 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் வழங்கினார். விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பிரபல சிற்பி சுதர்சன் சாஹுவுக்கு பத்ம விபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் பிராஜ் பசிலாலுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை வியாசார்பாடியைச் சேர்ந்த மறைந்த 5 மகன் சரண் பெற்றுக் கொண்டார். பின்னணி பாடகி சித்ராவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்மபூஷன் விருதை வழங்கினார். கோவையைச் சேர்ந்த இயற்கை விவசாயியான 105 வயது பாப்பம்மாவுக்கு குடியரசுத் தலைவர் பத்மஸ்ரீ விருதை வழங்கினார். சக்கர நாற்காலியில் வந்து இந்த விருதை அவர் பெற்றுக் கொண்டார். நாட்டுப்புற நடன கலைஞர் திருநங்கை மாதா மஞ்சம்மா ஜோகதிக்கு குடியரசுத் தலைவர் பத்மஸ்ரீ விருதை வழங்கினார். விருது வழங்கும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தமிழக மக்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுமாறு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இதனை கருத்தில் கொண்டு தமிழக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களைச் சேர்ந்த மக்கள் தேவையின்றி வெளியே நடமாட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மழை பாதிப்பு முடியும் வரை அம்மா உணவகங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை நகரில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து நேற்று 3வது நாளாக முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். நேற்று சென்னை குளத்தூர், வில்லிவாக்கம், ரமணா நகர், சுப்பிரமணிய நகர், கோபாலபுரம், ஆரம்பப்பள்ளி மருத்துவ முகாம் ஆகிய இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சருடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்றிருந்தார். பல்வேறு இடங்களில் உணவு மற்றும் மழை நிவாரண உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கிய முதலமைச்சர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார்.
முந்தைய ஆட்சியில் மழைநீர் வடிகால் அமைப்பதில் பல கோடி ரூபாய் முறைகேடு புகார்கள் வந்துள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கமிஷன் பெறப்பட்டுள்ளதாகவும் முறையாக எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த ஆட்சியின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய பல கோடி ரூபாய் நிதி என்ன ஆனது என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் புகார் கூறப்பட்டுள்ளது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கட்சி சர்வாவும் பண்றோம், அரசாங்க சர்வாவும் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வேண்டிய உணவு வசதி, தங்கத்துக்கு ஏற்பாடு, மெடிக்கல் கேம்ப் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஓரளவுக்கு கம்மியா இருக்கு, முழுசா கம்மியாகல. பின்னர் போரூர் ஏரியை பார்வையிட்ட முதலமைச்சர் விருகம்பாக்கம் ஆழ்வார்பேட்டை பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளையும் பார்வையிட்டார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடன் இருந்தார். அடுத்து பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்கினார். அம்மா உணவகத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு வழங்கப்பட்ட உணவை பரிசோதித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை வெள்ள பாதிப்பு சீராகும் வரை அம்மா உணவகங்களில் மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கப்படும் என்று கூறினார். மேலும் மாநகராட்சி சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மாநகராட்சி சமையல் கூடங்களில் மூன்று வேளையும் உணவு சமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை மறுநாள் தமிழக கரையை நெருங்கும் என்பதால் வட மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதையடுத்து நாளை தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகள், குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். இப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் இன்றும் நாளையும் 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இன்றும் நாளையும் உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கிடையே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை காரணமாக இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கனமழை காரணமாக தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பதவிகளுக்கென இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு எப்பொழுது நடைபெறும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என வக்ஃப் வாரியத்தின் முதன்மை செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் ஏற்படும் கனமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் இருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி தொலைத்தொடர்பு சேவை, எரிபொருள், உணவுப் பொருட்கள் கிடைக்க தமிழக அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக கூறினார். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே நம்ம மையப்படுத்தலை, தமிழ்நாடு பூரா மழை பெஞ்சிட்ருக்கு. தமிழ்நாடில் ஏறத்தளவு 20 மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு. எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரோடையும் நாங்கள் தொடர்பு வச்சிட்ருக்கோம். அங்கேயும் பெரிய சேதங்கள் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சேதங்கள் எங்கேயுமே வரல. உங்களுக்கு சேதங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாவட்டங்களில் நாங்கள் தொடர்பு இந்த ஒரு மாத காலமும் நம்ம முதலமைச்சர் அந்த பணியை செஞ்சதுனால 4 வட்டம் கலெக்டர்ஸ் மீட்டிங்கும் நடத்திட்டாங்க. எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. எந்த விதமான சேதமும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆபத்தோ இன்னும் வரலை. நாளைக்கு நாளை கழிச்சு வர்றதுக்கும் ரெடியாக இருக்க சொல்லி கலெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். அவங்க அந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. கலெக்டர்ஸ் என்ன தேவை இருக்குன்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்களோ அதை நாங்கள் உடனடியாக கொடுத்துறோம். மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று 3வது நாளாக சென்னை நகரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார்.
சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 140வது வார்டு கிருஷ்ணப்ப தெருவில் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார். இதனிடையே தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றுவதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். அமைச்சருடன் அரசு உயர் அதிகாரிகள் சென்றிருந்தனர். மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, வெள்ள நீர் சூழ்ந்துள்ள சென்னை பிஎன்சி சீமில் துணை மின்நிலையம் மற்றும் பெரியார் துணை மின்நிலையங்களை நேற்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் பெரியார் நகர், ஜிகேஎம் காலனி ஆகிய இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை பார்வையிட்டார். கார்த்திகேயன் சாலையில் அமைந்துள்ள மின்மாற்றியை இயக்கி வைக்கும் பணியை நேரில் ஆய்வு செய்தார். அமைச்சருடன் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ராஜேஷ் லகானி மற்றும் உயரதிகாரிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, மின்சாரத்துறைக்கு முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். இதன்படி மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் மின்வாரிய அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மின்சார விநியோகத்தில் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாநிலம் முழுவதும் பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர். உரிய உபரி பொருட்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை நகரில் 223 துணை மின் நிலையங்கள் செயல்பாட்டில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மழைநீர் தேங்கியதால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்ட இடங்களில் மழைநீர் அகற்றப்பட்டவுடன் மின்சார விநியோகம் நடைபெறுவதாக கூறினார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக சென்னை ஹிந்தி பிரச்சார சபாவில் மோடி கிச்சன் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சமைக்கப்படும் உணவு மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு சுகாதார முறையில் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த கிச்சனை மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை நேரில் நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் கொளத்தூர், பெரம்பூர், பெரவலூர், எண்ணூர், புளியந்தோப்பு ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிஜேபி தலைவர் அண்ணாமலை நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி தமிழக அரசுடன் இணைந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதாகவும் போர்க்கால அடிப்படையில் தமிழக முதல்வர் வெள்ள நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி, அருமை சகோதரர் சரவணன் அவர்கள்லாம் மக்களுக்கு தேவையான அரிசி, தேவையான முக்கியமான சீலையாக இருக்கலாம், வேட்டியாக இருக்கலாம், அனைத்தும் கொடுக்கின்றார்கள். இதற்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஹெல்ப், அரசுடன் முழுமையாக இணைந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சென்னை வந்து எல்லா வருஷத்திலையும் மழை என்பது வாடிக்கையாக வந்து மக்களுக்கு இந்த துன்பத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அதையும் கூட மாநில அரசை குற்றம் சாட்டுகின்றோம். எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காமல் இதுபோல் நேரடியாக மழைக்காலத்தில் தண்ணி எல்லாம் தேங்கி ஸ்ட்ராங் வாட்டர்லேருந்து ட்ரைனேஜ் வாட்டர்லேருந்து எல்லாமே ரோட்டில் இருக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்களும் கூட பொறுப்பேற்று வேகமாக போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் செய்தால் மட்டும்தான் அடுத்து வருகின்ற மழையிலிருந்து சென்னை தப்பிக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல. பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாள. சோ கர்ல்ஸ், என்ன நடக்குது? பில் போடுறாங்க. சரி, உன் கார்டை கொடு. பின் என்ன? ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30. பொதிகையுடன் இணைந்திருங்கள். உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய நீர்வள ஆணைய உத்தரவின் பேரிலேயே முல்லை பெரியார் அணையின் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் 29ஆம் தேதி தமிழக அரசின் அதிகாரிகளால் தண்ணீர் திறக்கப்பட்டதாக கூறினார். உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட ரிட் மனுவின் தீர்ப்பின் அடிப்படையில் 138 அடிக்கு மட்டுமே நீர் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அணை திறக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணை உறுதியாக உள்ளது என கூறிய அவர், இதுகுறித்து தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக தெரிவித்தார்.
முல்லை பெரியார் அணையில் உள்ள மரங்களை வெட்ட கேரள மாநில வனத்துறை அதிகாரி அளித்த அனுமதியின் அடிப்படையிலேயே கேரள முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியதாக துரைமுருகன் கூறினார். மரங்களை வெட்ட அனுமதி அளித்தது தமக்கு தெரியாது என அம்மாநில அமைச்சர் கூறியிருப்பது அவர்களுக்கிடையே உள்ள பிரச்சனை என்று அவர் தெரிவித்தார். முல்லை பெரியார் அணை குறித்து அரசியல் விளம்பரத்திற்காக அஇஅதிமுக பேசி வருவதாக அமைச்சர் கூறினார். அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளதால் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். நேற்று பூண்டி நீர்த்தேக்கத்தை பால்வளத்துறை அமைச்சர் நாசருடன் ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற மழைக்காலங்களில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு பின்னர் வருந்துவதை தடுக்க வருங்காலத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள ஆறுகளில் 100 தடுப்பணைகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த ஆய்வின்போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆல்பிட் ஜான் வர்கீஸ் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். முல்லை பெரியார் அணையிலிருந்து முன்கூட்டியே தமிழக அரசு தண்ணீர் திறந்துவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக சார்பில் 5 மாவட்டங்களில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர் முல்லை பெரியாரில் பேபி அணை உள்ளிட்ட பகுதிகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு 152 அடி வரை தண்ணீரை தேக்கிக் கொள்ளலாம் என்ற உரிமையை உச்சநீதிமன்றம் மூலம் பெற்றுத்தந்தது அஇஅதிமுக அரசு என்று கூறினார். ஆனால் தற்போது கேரள அரசின் நிர்பந்தத்தால் 142 அடியை எட்டுவதற்கு முன்பாகவே நீரை மாநில அரசு திறந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். 2030 ஆண்டில் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சேவைகள் ஏற்றுமதி இலக்கை அடைய இந்தியா தயார் நிலையில் உள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று ஏற்றுமதி மேம்பாட்டு சேவைகள் சபையின் 2021 மாநாட்டில் அவர் உரையாற்றினார். சேவைகள் துறையில் 2 கோடியே 60 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதாகவும் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் 40% இந்த துறையிலிருந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சேவைகள் துறையின் போட்டியிடும் திறன் பற்றி குறிப்பிட்ட அவர் இந்திய சேவைகள் துறைக்கு உலகமெங்கும் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீட்டில் இருந்தபடியே பணி செய்யும் திட்டத்தை நாடு சிறப்பாக செயல்படுத்தியுள்ளது என்றும் பெருந்தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்ட சுற்றுலா விருந்தோம்பல் துறை மறுமலர்ச்சி பெற்று வருகிறது என்றும் கூறினார். தங்கள் நாடுகளுக்கு வரும் பயணிகளை கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ்களின் அடிப்படையில் அனுமதிப்பதற்கான திட்டத்திற்கு இந்தியாவுடன் 91 நாடுகள் உடன்பாடு தெரிவித்துள்ளன. கனடா, அமெரிக்கா, பங்களாதேஷ், போலந்து, பல்கேரியா, கிரீஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுடன் இதற்கான பரஸ்பர உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். உலக நாடுகளுடன் பரஸ்பரம் பயணிகளை கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் அடிப்படையில் அனுமதிக்கும் நடைமுறையை விரிவாக்க வெளியுறவு அமைச்சகத்துடன் தமது அமைச்சகமும் இணைந்து பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். நாடெங்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நடைமுறையை துரிதப்படுத்தவும் விரிவாக்கவும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். இதன் காரணமாக சென்ற மாதம் 21 தேதியன்று தடுப்பூசி செலுத்துவதற்கான 100 கோடி என்ற இலக்கு அடையப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். கரீப் பருவத்தில் இம்மாதம் 8ஆம் தேதி வரை சுமார் 209 லட்சம் டன் நெல்லை மத்திய அரசு கொள்முதல் செய்துள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இந்த தகவலை நேற்று தெரிவித்தது. தமிழ்நாடு, சண்டிகர், குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் நெல் கொள்முதல் இலக்குகள் எட்டப்பட்டிருப்பதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து 11,57,000 விவசாயிகள் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை மூலம் பயன்பெற்றிருப்பதாகவும் இந்த விவசாயிகளுக்கு 41,66 கோடி ரூபாய் வரை இந்த வகையில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த துறை தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சூரசம்ஹார விழா சிறப்பாக நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா பாதுகாப்பு கருதி இந்த ஆண்டும் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர். Thank you.
திருச்செந்தூரில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றுள்ள நிலையில் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவு செய்துள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்சீலைவாய் என அழைக்கப்பட்ட திருச்செந்தூரில் கொண்டாடப்பட்ட சூரசம்ஹார நிகழ்வு வேலுண்டு வினையில்லை என முருகனை வணங்குவதாக உள்ளது என்றும் வெற்றிவேல் வீரவேல் எனவும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றினால் குணமடைவோரின் சதவீதம் 98.24% உயர்ந்து வருகிறது. உயிரிழந்தோரின் விகிதம் 1.34% உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 11,451 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 13,204 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 266 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 142,826 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 841 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 937 பேர் குணமடைந்துள்ளனர், 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து மாநில தொற்றுடன் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 10,372 குறைந்துள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 126 பேருக்கும் கோவையில் 94 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,15,34,268 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 50,79,164 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 22,77,33,705 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் செலுத்தப்பட்டு வரும் கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 109,59,00,000 தாண்டியுள்ளது. மேலும் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 109,59,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 24 மணி நேரத்தில் 23,84,096 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் 74,36,00,000 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் 35,23,00,000 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 5,96,63,119 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,14,94,744 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் 1,81,68,375 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 11,49,522 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக புதுச்சேரி எல்லையொட்டிய வீடூர் அணைக்கு நீர்வரத்து அதிகம் உள்ளதால் வெள்ளப்பெருக்கை தடுக்க அணையில் இருந்து நீர் திறந்துவிடப்படுகிறது. இதுகுறித்த சிறப்பு செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வீடூர் நீர்த்தேக்கம், வராக நதி மற்றும் தொண்டியாறு ஆகியன ஒன்றிணையும் இடத்தில் 1959 ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. 4,511 மீட்டர் நீளம் கொண்ட இந்த நீர்த்தேக்கம் 605 மில்லியன் கன அடி கொள்ளளவை உடையது. இந்த நீர்த்தேக்கத்தின் பிரதான பாசன கால்வாயின் நீளம் 17.640 கிலோமீட்டர், 16.305 கிலோமீட்டர் தமிழக எல்லையிலும், 1.335 கிலோமீட்டர் புதுச்சேரி மாநிலத்திலும் அமைந்துள்ளன. பாசன கால்வாயின் தண்ணீர் வெளியேற்றும் திறன் வினாடிக்கு 125 கன அடி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அணைக்கு தற்போது 31 அடி நிரம்பியுள்ளது. அணையின் தற்போதைய நீர் கொள்ளளவு 526 மில்லியன் கன அடி. மீதம் இப்போ தற்போது நிலவரப்படி அணைக்கு 2,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தற்போது அணையின் 5 கதவணைகள் வழியாக 2,000 கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. இந்த தண்ணீரானது பாண்டிச்சேரி மாநிலத்திலுள்ள சுத்திகனி வழியாக உசிட்டி அறிக்கும் செல்லிப்பட்டு அணைக்கும் சென்று கொண்டுள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தின் பிரதான பாசன கால்வாயின் 5 கிளை வாய்க்கால்கள் மற்றும் 15 நேரடி வாய்க்கால்கள் மூலம் தமிழக எல்லையில் வீடூர், சிறுவை, பொம்பூர், பொன்னம்பூண்டி, கோரக்கேணி, ஐவேலி, எறையூர், நெமிலி, கடகம்பட்டு ஆகிய கிராமங்களில் 2,200 ஏக்கருக்கும், புதுச்சேரி மாநிலத்தில்
ஆயிரம் ஏக்கருக்கும் பாசன வசதியை தருகிறது என்றால் அது மிகை என்று. அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்த மண்டல பாதுகாப்பு பேச்சுக்கள் புதுதில்லியில் இன்று நடைபெறுகின்றன. ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த பேச்சுக்களில் பங்கேற்கின்றன. பங்கேற்கும் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு சபை செயலாளர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டிற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையேற்கிறார். பாகிஸ்தான், சீனா நாடுகளுக்கு அழைப்பு அனுப்பப்பட்ட போதும் அந்த நாடுகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க மறுத்துவிட்டன. மாநாடு தேதி ஒத்துவராத காரணத்தால் இதில் பங்கேற்க இயலவில்லை என்று கூறியுள்ள சீனா, ஆப்கானிஸ்தான் குறித்து இந்தியாவுடன் இருதரப்பு அடிப்படையிலோ அல்லது பலதரப்பு அடிப்படையிலோ பேச்சு நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான், அண்டை நாடுகள் மட்டுமின்றி மத்திய ஆசிய நாடுகள் அனைத்தும் பங்கேற்கும் முதலாவது மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் மோதுகின்றன. இந்த போட்டி அபுதாபியில் நடைபெறுகிறது. இரண்டாவது அரையிறுதிப் போட்டி நாளை பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெறுகிறது. இந்த போட்டி துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். சென்னை வானிலை ஆய்வு மையம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தமிழக மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம். ஆளுநர் ஆர் என் ரவி வேண்டுகோள். மழை வெள்ள பாதிப்பு முடியும் வரை அம்மா உணவகங்களில் இலவச உணவு வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. தமிழக அரசு அறிவிப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கல்வி நிறுவனங்களுக்கு 2 நாள் விடுமுறை. மழை வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது. அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.